மே மாதம் என்பது தமிழர்களுடைய ஈர கொலையை பிடுங்கி போட்ட மாதம் பிரபாகரனுடைய புகைப்படத்தை வைத்துக் கொள்வதற்கு தயாரா இல்லாத ஒரு கூட்டம் இருந்துச்சு

துரோகம் இருக்குல்ல இந்த சமூகத்தை நடித்து நம்ப வைத்து கழுத்த இருக்கிற வேலையை இவர்கள் செய்தார் எவனும் உண்மையான தமிழ் தேசியம் பேசவே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட அவன் உண்மையாலே தமிழ் தேசியம் பேசியிருந்தால் யாராலையும் நினைத்திருக்க முடியாது

இப்போ சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் அப்படி என்ன பகை சிங்களர்கள் வந்து தமிழர்களை பார்த்து இன்றைக்கும் பயப்படக்கூடிய பகை என்ன காரணம் இல்லை நீங்கள் சிங்களம் வந்து நீங்கள் வேற யாரோ நினைச்சிக்கிட்டு தான் சிங்களவன் ஈழத்தில் மட்டும் இல்லை சிங்களவன் தமிழ்நாட்டிலும் இருக்காங்க ஓ எப்படி சொல்கிறீங்க அடா எல்லாம் இந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் எல்லாரும் சிங்களவர்கள் தெலுங்கும் சிங்களமும் ஒன்று அப்படிங்கிறீங்க இதில் இருந்து போனது தானே வேற வேற இல்லை நீங்கள் இந்த நாயுடு வந்து கோமாச்சி எல்லாம் வச்சிருக்காருல அவங்க அவங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னா அவங்க அவங்க சிங்களவன் புகைப்படமும் போடுவாங்க ஒரே சொல்லியிருக்க ராஜபக்சால எங்கள் சொந்தக்காரலாம் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காருல்ல ராஜபக்ஷ ஏன் வந்து வராரு புத்த பிச்சு தானே ஏன் அங்கே விட்டுட்டு இங்கே வர்றாரு திருப்பதிக்கு அவர் அவங்க அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்பயுமே வந்து ஆரியமும் திராவிடமும் எப்படி வேறு வேறு இல்லையோ அதேபோல சிங்களவரும் படுகர்களும் வேறு வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் இல்லை இதில் வரலாற்று பகை கேட்ட வரலாற்றுப் பகை தான் வரலாற்று பகை இங்கே வந்து இஸ்லாமியர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக ஆதி சங்கரன் அவரால் கூட்டு வரப்பட்டவர் தான் ஹரிஹர புக்கரனுடைய கூட்டு வந்து அது ஒடுக ஆட்சி விஜயநகர் ஆட்சி நிறுவுவதற்கு காரணம் மடம் இஸ்லாமிய ஆட்சி அவன் அங்கேருந்து வர்றான் எங்கேயோ நார்த்துலேருந்து நாயோ நாயாடிகள் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறியா நாயாடிகள் என்ற சொல்லு தான் அப்புறம் அவங்க பேர் பின்னாடி அது நான் வேணாம் அப்படி சொல்லக்கூடாது அப்படியே வந்து இவருங்க முடிச்சுட்டு இப்படி போகிறான் அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம தமிழ் அது தெரியும்ல இது கட்சி தீவெல்லாம் தமிழர் இருக்கிற இருந்துச்சு அங்கே இலங்கை வந்து ஒரு காலத்தில் வந்து தமிழர்களுடைய ஆட்சி ஏன்னா இது கூட சொல்லும் ராமாயணம் ராமாயணத்துல ஒரு க ஒரு சீதை புலம்பல் காண்டம்னு ஒரு பகுதி வரும் அப்ப சீதை எப்படி புலம்பான்னா பறையர் தேசத்தில் என்னை பரிதவிக்க வைத்தாயோன்னு சொல்லலாம் இப்போ அங்க வந்து நீங்க பறையன்னா நீங்க சாதி இப்போ தானே சாதி அன்னைக்கு பறையன் என்றால் தமிழர் தமிழர் நாட்டில் என்னை சிறை வைத்து விட்டாயோ இதுதான் உண்மை இது இப்படித்தான் சொல்லணும் இங்க வந்து பறையர்னா அன்னைக்கு வந்து பறையர் என்றால் தமிழன் என்ற பொருளில் ஆளப்பட்ட அந்த சொல்லாடல் இன்றைக்கு சாதியா போச்சு நம்ப அதை விட்டுரும் இது இது வந்துச்சுன்னா வரலாறு மாறும் இவர்களுக்கு என்றைக்குமே வந்து நாகரிகம் என்பது தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி தான் நாகரிகம் அவ படுக நாகரிகம் என்பது எல்லா விஷயத்திலும் நம்ம அவனோட மேலே இருக்கும் எதை எடுத்தாலும் நீ தமிழர்கள் வந்து நீங்கள் எந்த நிலை தமிழர்களாக இருந்தாலும் இன்றைக்கு பல குடிகளாக பிரிஞ்சு இருக்கிற தமிழர்கள் அன்றைக்கு ஒன்றா இருக்கிற காலத்தில் தமிழர்களை பார்த்து இந்த ஒட்டுமொத்த உலகமே வந்து எல்லா விஷயத்தையும் தமிழன்கிட்டருந்து பெற்றதான் மொழியாக இருக்கட்டும் மெய்யல் கோட்பாடாக இருக்கட்டும் கட்டடக்கலையாக இருக்கட்டும் வானிலையாக இருக்கட்டும் இந்த உடைமை பற்றியான விஷயங்கள் அத்தனையும் தமிழர்களுடைய அறிவுதான் இன்றைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கு இப்போ இவங்க இந்த வடுகர்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு போராமை இருக்கும் போட்டி இருக்கும் அந்த போராமை போட்டியினுடைய வெளிப்பாடு தான் இன்று வரை தமிழர்கள் விழுந்து போக வேண்டும் இன்னைக்கு வந்து மலத்தண்ணி தண்ணியெல்லாம் கலக்கிற அண்ண நீங்கள் எல்லாம் வேற ஒன்றும் இல்லை அது அன்றைய அவங்க உடம்புலேயே இருக்கு இருக்கு இவர் இந்த ஆதி தமிழ் குடிகளை வந்து கொச்சைப்படுத்தணும் இப்படி அவன் அவங்க அவங்க ஜீனில் இருக்கு இவன் எதிர்த்துக்கிட்டே இருக்கணும் அவன் கலந்துக்கிட்டே இருப்பான் அதே போலத்தான் ஈழத்தில் நடந்த மிகப்பெரிய திராவிடம் தமிழ் தேசியம் பேசுனாங்க ஒரு நேரத்தில் பெரிய பெரு தலைவர்கள்லாம் பேசுனாங்க நாங்களாம் ஆஹா ஓகோ கடைசியில் ராஜபக்சே கிட்ட போய் கை நிலையில நிலையில்தான் தமிழ் தேசியம் பேசுறாங்க ஆமாம் இல்லையா ராஜபக்ச கூட கை கோக்குற நிலையில தான் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க இந்த மாதம் மே மாதம் என்பது தமிழர்களுடைய ஈர கொலையை பிணிங்கி போட்ட மாதம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபணாயிரத்துக்கு மேல மனித பிணங்கள் தமிழர்ல அந்த அளவுக்கு நான் கேட்டதுன்னா அந்த அளவுக்கு கொலை வரி தாக்குதல் அதாவது இறக்கமற்ற தாக்குதல் வந்து தமிழர்கள் தாக்குறது சிங்களர்களோட அந்த பசி வடுகர்கள் சொல்ல நீ சிங்களன்ற புது வார்த்தையை சொல்ல வடுகர்களுக்கு வந்து எப்பயுமே அந்த எண்ணம் இருக்கும் அதுதான் இடம் பிடிக்க வந்து திரும்பி போக முடியல இவன் வந்துட்டு ரிட்டர்ன் போக முடியல அங்கே தங்கி விட்டார் அங்கேன்னா இவனுடைய விவசாய முறை பார்க்குறான் என்னடா நீங்கள் இங்கே தமிழ்நனை வந்து நீங்கள் எந்த திணைகளில் விட்டாலும் படிச்சுப்போம் எங்கே நீங்கள் பாலைவனத்தில் விட்டால் கூட அவன் எப்படியும் படிச்சுப்பான் இருந்துருவான் நீங்கள் காட்டில் எங்கே வேணாலும் விடுங்க நதியில் எங்கே விட்டாலும் அவன் பழிப்பான் ஏன்னா அவனுடைய அறிவு என்பது தமிழருடைய அறிவு என்பது அவன் உடம்பிலே இருக்கு இவர்களை வெளுத்தினால் மட்டும்தான் ஆரியம்தான் மூலம்னு சொல்றதுக்கு இந்த வேலையை பார்க்கணும் திராவிடம்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆரியம் திராவிடம் ஒன்றுன்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் ஆரியமும் திராவிடமும் ஒன்று தான் இந்த ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து தமிழனை விழுத்தோம் இது ரெண்டு வார்த்தையும் தமிழருக்கு ஒவ்வாத வார்த்தை ரெண்டும் பொருந்தி வராது இன்னைக்கு கூட இசைப்பிரியாடைய மரணம் இருக்குல்ல பாலச்சந்திரனுடைய மரணம் இருக்குல்ல எம் தலைவர் எப்போ வருவார்னு இருக்கும் அந்த ஆன்மாக்கள்லாம் என்ன கேட்டார் எப்போ வருவார் நம்மளை எப்போ காப்பாருன்னு இருப்பார் ஆனால் இந்திய உளவுத்துறையினுடைய சூழ்ச்சியில் தமிழ் தேசியம் பேசின தலைவர்களெல்லாம் மண்டியிட்டு போனது விளைவு இன்றைக்கு இல்லாத எல்லாம் எவனும் யோக்கியம் கிடையாது எவனும் உண்மையான தமிழ் பேசவில்லை ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட அவன் இருக்கிறான் உண்மையாலே தமிழ் தேசியம் இருந்தால் என் தமிழனுக்கு அங்க தலைவனுக்கு துணையாக நின்று இருந்தால் யாராலையும் விழித்திருக்க முடியாது விழித்திருக்க முடியாத ஒரு ஒரு மிகப்பெரிய ஆளுமை பெற்ற ஒரு இனத்தை இவர்களெல்லாம் தமிழ் தேசியம் பேசி இங்கே தமிழகத்தில் தாய் தமிழகத்திலே வந்து ஒரு எழுச்சியை வளவிடாமல் பல தமிழ் தேசியம் பேசிய எல்லாம் தற்காத்து நின்று கொண்டார்கள் இல்லைன்னா பாலச்சந்திரன் இங்கே இங்கே இருபத்தி ஆறு பேருக்கு தூக்குன்னு ஒரு நீதிபதி சொல்லும் பொழுது அந்த நீதிமன்றத்தில் நானும் இருந்தேன் நானும் தோட தட ஆரம்பும் ரெண்டு பேரும் இருந்தோம் அந்த அன்னைக்கு சொல்லும்போது அப்போ கார்த்திகேயன் சிபிஐ இயக்குநர் வந்து ஆங்கிலத்தில் தான் படித்தார் அதில் தமிழில் படிக்க சொன்னது நான் தான் நான் தான் படிக்க சொன்னேன் தமிழில் படிங்கன்னு சொன்னேன் அப்போது தூக்கு இருபத்தி ஆறு பேர் தூக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்குது இப்படி ஒரு அசம்பாவிதம் கூட நடக்காமல் இந்த இந்த ஆட்சியாளர்கள் அழகாக கொண்டார்கள் அதிலே குறிப்பாக கருணாநிதி பண்ண துரோகம் இருக்குல்ல தமிழ் இன துரோகம் இருக்குல்ல அது சொல்லி மாலாக ஒரே நாளில் காலையிலிருந்து மதியானத்துக்குள்ள இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று உட்கார வச்சு நான் அதை நிக்க வச்சு நிக்கனா அந்த வச்சு இந்த பக்களுக்கு ஒன்று தலைக்கு ஒன்று வச்சுக்கிட்டு படுத்திருந்து ஒரே நாளில் எந்த தலைவனாலையும் யுத்தத்தை முடிக்க முடியுமா ஆனா கருணாநிதி யுத்தத்தை முடிச்சிட்டார் யுத்தம் முடிஞ்சு போச்சு என்று அறிவித்தார் எப்படி அறிவிச்சார் இவருக்கு எப்படி யுத்தம் முடிஞ்சு போச்சுன்னு எப்படி தெரியுது ஏன்னா சிங்களவரும் ராஜபக்ஷ வகைராக்களும் இவரு இந்த வகைராக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதியினுடைய வகைராக்களும் இருவரும் வேறு வேறு இல்லை இங்கே வந்து இந்த இந்த சமூகத்தை நடித்து நம்ப வைத்து கழுத்து இருக்கிற வேலையை இவர்கள் செய்தார்கள் யாரையும் யோகி கம்யூனிசம் இப்படி இந்த பக்கம் கம்யூனிசம் பேசி தமிழ் தேசம் பேசலாம் திராவிடக் கழகம்னு போட்டு கருப்பு சட்டை போட்டுட்டு அவங்க ஒரு தமிழர் இன விடுதலையை பேசினான் எல்லாமே பேசணும் இங்கே இருக்கிற அமைப்பு எல்லாமே பேசினான் யாராவது தீர்வு கண்டாங்களா யாராவது துணை புரிந்தாங்களா யாராவது ஈழத்தமிழருக்கு அனுதாபத்தை சிந்தினார்களா இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அவன் அவன் நீலிக்கல்வி வடிக்கிறான் ஆஹா தமிழ் தேசியம் அப்படின்னு அன்றைக்கு வந்து பிரபாகரனுடைய புகைப்படத்தை வைத்துக்கொள்வதற்கு தயாரா இல்லாத ஒரு கூட்டம் இருந்துச்சு இந்த மண்ணில் தொண்ணூத்தி காலகட்டங்கள்ல பேசுவதற்கு பயந்த நேரம் பேசுவதற்கு பயந்த நேரத்தில் முதன் முதலில் நான் தான் மயான அமைதி நீங்கிய ஒரு மாவீரர் பிரபாகரனுடைய பிறந்தநாள் விழாவை தொண்ணூத்தி நாலு நம்ம வந்து அப்போ நடத்தினா அந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல எப்படி அந்த அடக்குமுறையில எப்படி திமுக அந்த எல்லாம் உங்களை பண்ணாங்க இல்ல இவங்க வந்து அதுதான் சொல்கிறாங்க ஒரு வீட்டில் ஒரு தோடர் இருக்காரு ஒரு புகைப்படம் இருக்கு ஒரு கைதா வராது புகைப்படத்துக்கு அப்போல்லாம் வாட்சியில் எல்டிடி வாட்ச் இருக்கும் பார்த்து அந்த உணர் நம்மகிட்ட இருந்துச்சு அந்த வாட்சி அந்த புலிகள் சிம்பிள் போட்டு வாட்ச் இருக்கும் அதை நம்ம பேருந்தெல்லாம் இப்படி பிடிச்சோம்னா நம்ம இந்த வாட்சியை பார்த்தாவ ஒரு நமக்கும் வீரர் இருக்கும் வீரம் இருக்கும் பஸ்ல நின்று நம்ம ஓதல் நிற்கிறான அவனுக்கும் அச்சம் இருக்கும் கைது பண்ணிடுவாங்க அவனுக்கும் அச்சம் இருக்கும் நம்ம ஒன்றும் மட்டும் போறது இல்லை இங்க தமிழகத்தில் பேருந்துல அப்படி வந்து வீரம் சொரிந்த ஒரு இன உணர்வை உலகம் முழுக்க இருந்த வானொலி அன்னைக்கு வானொலி ஒரு டீ தமிழ்ன்னு சொல்லாத ஒரு வானொலியும் இல்லை உலகத்தில் எல்டிடி அப்படின்னா ஒரு டீ தமிழ் தமிழ் என்ற தமிழன் இல்ல அந்த நேரத்துல உங்களுக்கு மத்திய அதாவது உங்களை போராட விட்டாங்களா எப்படி எல்லாம் அவங்கள இது பண்ணாங்க எதுவும் பண்ண முடியாது புலிகளை பத்தி பேசல யாரும் ஈழ ஆதரவு யாரும் இல்லையா ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம் அதுதானே சொல்றேன் பேச விடாம திமுக தரத்துச்சாங்க அவங்க இவங்க மட்டும் வந்து புலிகள் ஆதரிக்கல தான் ஆதரிச்சாரு தெளிவைதான் ஆதரிச்சாரு ஏன்னா இங்க ஒரு அமைப்பு இல்லை எல்டிடி ஈராசி இந்த மாதிரி நிறைய போராளி குழுக்கள் இருந்துச்சு ஈழம் மண்ணில் ஆனால் எம்ஜிஆர் வந்து எல்டிடி ஆதரிச்சார்ன்ற ஒரே காரணத்தினால இவர் வந்து திமுக அதனாலேயே வந்து இந்த அமைப்பு அழிஞ்சு போகணும்னு கருணாநிதி நினைச்சார் எம்ஜிஆரை ஆதரித்த ஒரே காரணத்துக்காக அதே தான் வேறு ஒன்றும் இல்லை புலிகளை வந்து ஆதரித்தது புலிகள் தான் உண்மையாக கடைசி வரைக்கும் நிற்பான அடையாளம் கட்டத்து வந்து எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் அடையாளம் காட்டப்பட்டிருப்பதில் அது அதாவது அந்த போராமையில் அந்த போட்டியில் ஈழத்தமிழர்களுக்கு ஒட்டுமொத்தமாக பலி கொடுத்தது கருணாநிதி வெறும் தமிழ் மொழியை பேசி இலக்கணப்படி பேசுகிறேன்னு பேசி கருணாநிதிக்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் தூய த தமிழ் எல்லாம் எழுதி கொடுத்தது தவிர அது என்னது மூன்றும் தெரியாது அவருக்கு தெரியாது அது நிறைய பேர் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு விலை போன தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் கையில் வச்சு கொண்டு ஜால்ரா அடித்து அவரை புகழ்ந்து பேசுகிற தமிழ் தேசிய பேசுகிற ஆக சிறந்த எடுபடிகள் தமிழ் தேசிய ஆளுங்கள்லாம் கூட வச்சுக்கிட்டு அவரை புகழ்ந்து பேசுவதே அவருக்கு போதும்ன்ற நினையில தான் இவங்க வந்து தமிழ் தேசியமும் ஈழ விடுதலையும் பெற்றுக் கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து ஈழ விடுதலை பற்றி இவங்க பேசுகிறாங்க ஒரு சிலர் வந்து நான் அந்த துப்பாக்கி பயன்படுத்த அதை பண்ண இதை பண்ணன்னு அவன் இந்த இந்த மண்ணில் வந்து உணவு சார்ந்து அதுவும் பெருமையா பேசிக்க மாட்டான் ஒரு இனம் இப்ப நம்ம வரீங்க உணவு சார்ந்து யாரும் எதுவும் பேசிக்கலாம் ஆனா இங்க இங்க அகதிகளா இங்க ஒரு ரெண்டு பேரும் அகதிகளா வச்சிருக்காங்க ஈழத்தமிழர் அகதிகள் நீங்க மாற்றல திப்பத்தி அகதிகள் நிறைய அகதிகள் இருக்காங்க அது ஒரு பக்கம் இங்க இன்னும் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு சமூகம் அகதியா இருக்கு அது தெரியுமா அகதியா இருக்கு தமிழ் சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் அது குறிப்பாக பட்டில் சமூகத்தில் இருக்கிற பறையர் சமூகம் இங்க அகதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கு அகதியா தான் வாழ்ந்துட்டு இது இவங்களுக்கெல்லாம் இதை கேட்கறதுக்கெல்லாம் நாதி இல்லை ஈழத்தமிழருக்கு ஒன்னானாலும் இவன் கேட்க போறது இல்லை பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவனுக்கு ஒண்ணுன்னாலும் கேட்க மாட்டான் யாரும் எது கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த சம்பவங்களும் அவதூறுகளும் இந்த இழிவுகளும் நடத்துறது யாருடைய ஆட்சியில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதெல்லாம் வந்து ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் உண்மையிலே உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கணும்னா தமிழனாக பிறக்கணும்னு நிறைய பேர் வேண்டியிருக்காங்க வெள்ளக்காரங்க உலகத்தில் சிறந்த மொழி தமிழ் மொழி ஏன்னா உயிரை காப்பதும் உயிரை எடுப்பதற்கும் தமிழ் மொழியே ஒன்றே போதும் அப்படிப்பட்ட தமிழ் இனத்தில் பிற பிறந்த நாம் நம் கண்ணு எதிரே நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதே நம் இனம் ஒரு மண்ணில் அழிவதை வந்து பார்த்தும் பார்க்காத அகதி போல ஒரு அனாதைகளைப் போல ஆதரவற்றவர்களாக நாம் நின்று கேட்க வாயிருந்தும் பேச முடியாத எதுவுமே பண்ண முடியலையா நம்மளால ஒன்று என்ன நடந்துச்சு அங்கே என் உறவு அங்கே கொத்து கொத்தாக சாவுது ஈரக்கொலை கற்பிணி பெண்ணை கத்தி எடுத்து கொடுத்துடான் பாலியல் பலாத்காரம் நடக்குது எல்லா தாய் பெண்களும் கொடுத்துடான் யாழ் நூலகம் எரிச்சான் ஏன் யா நூலகம் ஏன் எரிச்சான் தெரியுமா யான் நம்ம ஆவணங்களை அறிவிக்கிறது அதுதான் ஆரியம் அனுமன் இலங்கை அழிச்சான்னு நெருப்பிழை எரிச்சான்னு இருக்க அதையும் யாழ் நூலகத்துக்கும் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிடும் ஆவணங்களை அழிப்பது ஒரு மனிதன் ஒன்றுமே இல்லாத இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் சிலர் அந்த வேலையை பார்ப்பாங்க குடிசையை கொளுத்துவாங்க எதுவும் இது இழப்பதற்கு ஏதும் இல்லாத இருக்கணும் அவங்க வெறும் கை வீசிக்கிட்டு கையேந்தணும் ஐயா சாமி ஏதாவது பொண்ணுங்க இவன் என்ன பண்ணுவான் அந்த நேரத்தில் வந்து எல்லாம் இலவசம் சலுகை தரான் இலவசம் தரான கையேந்தி நிற்கிற ஒரு சூழலை உருவாக்கணும் அதே போலத்தான் ஈழ மண்ணில் இந்த மாதிரி கொடுமை நடந்துச்சு சிங்களவன் இந்த மண்ணை அங்கும் கொன்றான் சிங்கு தமிழன் என்ற பெயரில் திராவிடம் என்ற பெயரில் இங்கிருந்து கொண்டு இங்கிருக்கிற தமிழர்களையும் வீழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலக்ட்டு மிக்க